சூப்பரா இருந்துச்சு. நீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். மணி லாண்ட்ரி பத்தி நல்லா எடுத்துட்டு போயிருந்தா, நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. படம் எக்ஸலென்ட்டா இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. துல்கர் சல்மான் வந்து நடிச்சிருக்காரு, செம்மையா நடிச்சிருக்காரு, செம்மையா இருக்கு. அந்த அந்த கான்செப்டே சூப்பரா இருக்கு. எனக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பெருசா தெரியாது, பட் அதுல நடந்த ஒரு கிரைம் ஒருத்தரை ஸ்பெசிஃபை பண்ணி அதில் ஒரு மிடில் கிளாஸ் மேன் எப்படி மாட்டி அதுலேருந்து வெளியே வராரு, அதில் என்ன மெசேஜ் வந்து மக்களுக்கு சொல்ல முடியும், அந்த மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஃபைட்டில் எதுவுமே இல்லை, இட்ஸ் ஃபுல்லாக மணி லாண்ட்ரிங். அதுக்கப்புறம் அப்போ இருந்த ஸ்கேம் பற்றி பாட்டு தேவையில்லாத இடத்துல வரல, அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு பாட்டு போர் அடிக்கிற மாதிரி இல்லை. நல்லா நடிச்சிருக்காரு, ஒரு காமன் மேனாக, ஒரு மிடில் கிளாஸ் மேன், ஒரு கிரைம் உள்ள மாட்டிக்கிட்டு, ஸோ அதுலேருந்து எப்படி ஒரு நல்லவராகவும் வெளியே வராருன்ற மாதிரி ஒரு மிக்சட் மைண்ட் செட்டில் நம்மளை அப்படியே வெளியே அனுப்புகிறாங்க. நல்லா இருந்துச்சு. நோ ஃபைட், நத்திங், சாங் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி மூவி கிடையாது, கொஞ்சம் டவுன்ஸில் இருக்கவங்களுக்குலாம் இது சரியாகாது. மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பார்க்கலாம். துல்கர் சல்மான் நம்பி பார்க்கலாம். அண்டு நாங்கள் அமரன் பார்த்தோம். அமரன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜேர்னி. அண்ட் இது வரைக்கும் துல்கர் சல்மான் பண்ண ஃபிலிம்ஸ்லேயே எக்ஸலண்ட் ஃபிலிம். டிக்கெட் எங்களுக்கு இந்த இதில் ரொம்ப இது பண்ணி தான் நாங்கள் எடுத்தோம். ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. எங்களை ஏமாத்தில் படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு எல்லாமே, கொஞ்சம் கதையெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நம்ம நிறைய படத்தில் பார்க்காத மாதிரி இருந்துச்சு. நல்லா நிறைய ட்விஸ்ட்டோட நிறைய இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்கல. செம்மையாக இருக்குது. இங்கே லேக்லாம் இல்லை, அப்படியே கரெக்டாக போயிட்டு. சரி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவர் ஆல்வேஸ் வந்து யூஸ் டு லைக் எடுக்கிற ஸ்டோரி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியும் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஜேர்னி. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த கேரக்டர் கொண்டு போன விதம் வந்து போரே அடிக்காமல் ரொம்ப அருமையாக அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரி. அண்ட் கிளைமேக் ட்விஸ்ட்டு ரொம்ப அருமையான, யாருமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாத ட்விஸ்ட் இதில் இருக்குது. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு போர் அடிக்காமல் ஒரு ஒரு சீனும் போர் அடிக்காமல் அவர் நவத்துற விதம், அண்ட் அந்த ட்விஸ்ட்டை அவர் கொண்டு போகிற விதம், நம்மளை அந்த ஸ்வீட்டு நுனியில் உட்கார வச்சு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு போயிட்டு அந்த ட்விஸ்ட்டை கொண்டு வர்றது ரொம்ப அருமையான ட்விஸ்ட் எல்லாமே. அதில் பார்த்துட்டு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். ஆனால் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அமரனை விட இது இதில் சூப்பராக இருக்கு. அமரன் நல்லாயிருக்கு, இது இது அதை விட சூப்பராக இருக்கு. ஆமாம், ஃபைட் எதுவும் இல்லை, ஃபைட்டு வல்கர் சீன்ஸ் எதுவுமே இல்லை. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் மூவி, ஐ லைக் இட். எனக்கு அவனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுண்ணா, நல்லா போச்சு. அவர் நல்லா பண்ணியிருக்காருண்ணா. இந்த மாதிரி ஸ்கேம் வச்சு ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு, இதுவும் நல்லா இருந்துச்சு.